கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சானமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்த ஒற்றை காட்டு யானை தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டி அடிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தீர்த்தம் பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை சானமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்தது. இதனால் போடூர், ஆழியாலம், பீர்ஜைப்பள்ளி உள்ளிட்ட பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்த வன ஊழியர்கள் யானையை பின்னிக்கல் அனுசோரை வழியாக மரக்கட்டா வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தான் வளர்த்த ஜல்லிக்கட்டு காளைகளை புகுந்த வீட்டிற்கு மணப்பெண் ஒருவர் அழைத்து சென்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ஐயன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுகப்பிரியா என்பவருக்கும் நாகமலை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜபாண்டி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. மணமிடையிலேயே ஜல்லிக்கட்டு காளையை ஏற்றி மணமகனுக்கு அறிமுகம் செய்து வைத்த மணமகள் காளையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் தான் வளர்த்து வந்த ஜல்லிக்கட்டு காளையை புகுந்த வீட்டிற்கு மணப்பெண் சுகப்பிரியா அழைத்துச் சென்றது காண்போரை நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் அதிகமாக வருவார்கள் என்று எதிர்பார்த்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2000 ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெறுவதற்காக கடந்த 19ஆம் தேதி ரிசர்வ் வங்கி அறிவித்தது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அந்த நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் எனவும் கூறியது. ஒருவர் ஒரே நேரத்தில் 20,000 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளை மாற்றலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி மாவட்டத்தில் உள்ள ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, தனியார் வங்கிகள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட வங்கிகளில் இன்று காலையில் இருந்தே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.